இப்போ காங்கிரஸ் அவங்களுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எந்த அளவில் போகுது நீங்க பாக்குறீங்க? என்னை பொறுத்தளவில் அகிலேஷ்க்கும் அதே மாதிரி ராகுல் காந்திக்கும் ஏற்பட்ட அந்த சந்திப்பு தான் மிகப்பெரிய ஒரு சந்திப்பாக பார்க்கிறேன். ஏனென்றால் தேசிய அளவில் பார்த்தோம்னா சமாஜ்வாதி பார்ட்டி தான் மூணாவது பெரிய கட்சியாக இருக்குது இந்தியாவை பொறுத்தவரை. அது பாராளுமன்றத்தில் வேணால் 2014 அதிமுக இருந்திருக்கலாம், அதன் பிறகு 2019 திமுக இருந்திருக்கலாம். இதெல்லாம் பாராளுமன்றத்தினுடைய ஒரு ஒப்பீட்டு அளவில் தான் பேச முடியும். தவிர இந்தியாவை பொறுத்தவரை யூபியில் வந்து 200 மில்லியன் ஆட்கள் இருக்கின்ற ஒரு இடம், அந்த இடத்தில் வந்து எஸ்பி வந்து 2014 அதிகாரத்தில் இருந்து ஒரு கட்சியாக இருக்கிறது. அப்போது அந்த கட்சியை தான் இந்தியாவில் மூணாவது பெரிய கட்சி. அது எப்போ வந்து அந்த அலையன்ஸ் வந்து அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டார்களோ, ரெண்டு பேரும் வந்து சுமூகமாக ஒத்துக்கிட்டார்களோ, முன்னாடியெல்லாம் 9 சீட்டு 12 சீட்டெல்லாம் பேசிக்கொண்டிருந்த இடத்தில் வந்து இந்த அளவுக்கு சீட்டு வந்ததே பெரிய விஷயமாக காண்கிறேன். அது மட்டும் கிடையாது, சந்திரசேகர் ஆசாதியும் உள்ள கொண்டு வந்த அந்த ஒரு முயற்சி என்பது நிச்சயமாக அதில் தான் ஒரு டேர்னிங் பாயிண்டாக நான் காண்கிறேன். அதாவது நிதிஷ் போனது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு செட்பேக்தான் இருந்தது. அதே நேரத்தில் வந்து இந்த எஸ்பியோட நடந்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக அடுத்த ஒரு லெவலுக்கு கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சு அந்த கூட்டணியினுடையது. அதன் பிறகுதான் ஆப் இமீடியட்டாக அதன் பிறகு வந்து அவர்கள் வந்து பேசுகிறார்கள், அதை வந்து சுமூகமாக முடிக்கிறார்கள். வெஸ்ட் பெங்கால் என்னை பொறுத்தவரை முடிஞ்சதாக தான் நான் நேற்று இரவு கேள்விப்பட்டேன், அதான் ட்வீட் கூட பண்ணியிருந்தேன். பட் அது ஏன் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரவில்லை என்று தெரியவில்லை. அஃப்கோர்ஸ் நாராயணசாமி சார் குறிப்பிட்ட மாதிரி முதல் கட்டமாக அவர்கள் வந்து காங்கிரஸ் ஒரு பேச்சுவார்த்தை உடன் இல்லை. இப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து ஒன்று டிமாண்டிங் கெப்பாசிட்டியில் இருக்கா, அல்லது சில மாநிலங்களில் அவங்க ரியாலிட்டியை உணரலை, இன்னும் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க, குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ அந்த மாதிரியான ஒரு கருத்து முன் வச்சுட்டே இருக்காங்க. அப்போ அது எப்படி கையாளுறாங்க அப்படின்னு பார்க்க, அது நிச்சயமாக வந்து 2019 வச்ச அந்த டிமாண்ட்ஸ் வந்து இப்போ கிடையாது. 2019 வந்து 15 ஆரம்பிக்கிறாங்க, குலாம் நபி ஆசாத் வந்து 15 ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை. 15 நம்பர் வந்து மு க ஸ்டாலின் கிட்ட சொல்ல முடியாது என்று திமுக தரப்பினரை சொல்லிவிட்டார்கள் குலாம் நபி ஆசாத் கிட்ட. அங்கிருந்து ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனையாக தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த வாட்டி டெஃபினட்டாக காங்கிரஸ்க்கு வந்து அந்த ரியாலிட்டி புரிகிறது. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டில் வந்து யூபியில் நிற்க முடியாது என்ற அந்த விஷயத்தை வந்து மிக தெளிவாக ராகுல் காந்தியை வந்து கன்வே பண்றாரு அகிலேஷ். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அகிலேஷ் வந்து அதை ஒத்துக்கொள்கிறார். ஓகே, அப்போ அப்படின்னா அகிலேஷ் அந்த ரெண்டு தலைவர்கள் மத்தியில ஒரு புரிதல் ஏற்பட்டு அதுக்கு பிறகு அந்த 17 இடம் வர்றதுதான் ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். நிதிஷ்குமார் அவர்களுக்கு பிறகு, ஆமா, ஏன்னா நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2019 தேர்தலுக்கு முன்னால வந்து ஒரு தேநீர் விருந்து வந்து சோனியா மேயரனுடைய வீட்டில் தெஞ்சன்பத்தில் நடக்குது. அந்த தேநீர் விருந்தில் வந்து அகிலேஷுக்கு அழைப்பு கிடையாது, அகிலேஷை வந்து விழிக்கவில்லை. அப்போ அந்த ஒரு இடத்துல அகிலேஷ் சொல்லுது இவ்வளவுதான், எங்க யாராச்சும் எங்கிட்ட பேசணும் இல்லை காங்கிரஸ்ல இருந்து, அப்பதானே ஒரு யூபியில நாம என்ன பண்ண முடியும் என்று நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் என்று சொல்கிறார். அதற்கு கூட காங்கிரஸ்ல இருந்து அந்த டைம்ல வந்து சீனியர் காங்கிரஸ் தலைவர்களோட பேச பிரச்சனை தான் என்று நான் காண்கிறேன். நாராயணசாமி சார் போல வந்து டெல்லியில் போய் உட்கார்ந்து இருக்கணும், இங்க உட்கார்ந்து சரியில்லை சார் நீங்களா என்றால், அங்க இருக்கின்ற அன்னைக்கு குலாம் நபி ஆசாத் ஃபார் இன்ஸ்டன்ஸ், கபில் சிபல், இந்த மாதிரியான தலைவர்கள் வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆன காரணத்தினாலதான் பல இடங்கள்ல வந்து பேச்சுவார்த்தை. இன்னும் தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னொரு தலைவர் இருக்கிற ஒரு பேர் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன், அவர்கள் இருக்கிற காரணத்தால் தான் பல பிரச்சனைகள் வருகிறது. இதுல இந்த டைம் என்ன ஆகுதுன்னு யூபி எலெக்ஷனுக்கு முன்னால் கூட 2022 யூபி எலெக்ஷனுக்கு முன்னாலே இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருகிறது. அதுலயும் கடைசியில் அகிலேஷ் சொல்றது இவ்வளவுதான், யூபியில் நான் பெரிய கட்சிங்க, காங்கிரஸ் தான் எங்கிட்ட வந்து பேசணும், எப்படி திமுக வந்து பேசுறாங்களோ அதே மாதிரி அங்க சென்று பேச வேண்டும் என்ற ஒரு நிலை எடுக்கிறார்கள். ஆனா இந்த வாட்டி நிச்சயமாக அது மாறி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கிற சீட்டை வந்து தக்க வைக்க வேண்டும் என்றதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்று நான் அறிகிறேன். திரு அகமது பட்டேலுக்கு அடுத்தபடியா எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி அனைத்து கட்சிகளோடும் பேசி சுமூக நிலையை எட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் திரு நாராயணசாமி, அதை தான் நீங்க சுட்டிக்காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அவர்கிட்ட பேசல, அடுத்ததாக கேட்கிறேன். திரு பாலச்சந்திரன், உங்க பார்வை என்ன, என்ன அளவில் இந்த பேச்சுவார்த்தை அல்லது எண்ணிக்கைகளை எடுத்துட்டு போறாங்கன்னு பாக்குறீங்க? இந்தியா கூட்டணி அது ஒரு வலுவான இடத்துக்கு வந்துருச்சா? அது ரொம்ப ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ்ல தான் இருக்கா? இல்லை, வலுவான இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, வலுவான இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதுல இருந்து பிஜேபி ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க, நாங்கள் 370 சீட் நாங்களே வாங்குவோம், கூட்டணி கூட சேர்ந்து 400 சீட் வாங்குவோம்லாம் ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க. இது வந்து எந்த விதமான கண்டென்ட் இல்லாத ஒரு அஜெண்டா. அவங்களுக்கு கிடைச்ச 303 சீட் வந்து தே ஹவ் ரீச்ட் பிளேட்டோ, அதான் இதுதான் உச்சகட்டம் அவங்களுக்கு. ஒரு கருத்து கணிப்பு வந்து சொல்லுது அவங்க இப்ப இருக்கிறதுல 40 சீட்டு குறையும் அவங்களுக்கு. ஓகே, இப்போ 263 தான் வரும்னு. இந்த நிலைமையில இவங்க வந்து
அதாவது இப்ப மம்தா பானர்ஜி கூட இன்னும் இது வரலங்கிறது உண்மைதான், இன்னும் பேச்சுவார்த்தை நடக்குது, இறுதியாக்கப்படுங்கிறது. ஆனா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும், இன்னும் இறுதியாக்கப்படாத எந்த கட்சி தலைவருமே நாங்க பிஜேபி கூட போவோம்னு சொல்லல, தன் மாநிலத்துல தங்களுடைய வலிமையை இன்னும் கூட்டிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, அதனால விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இதுல வந்து பஞ்சாப்ல வந்து இப்ப ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்தனியா போட்டியிடலாம், ஆனா யாரு வெற்றி பெற்று வந்தாலும் அவங்க ஆன்டி பிஜேபியா தான் இருப்பாங்க. அதே தான் கேரளால, அதே தான் வெஸ்ட் பெங்கால்ல. அதனால நிச்சயமா வந்து முக்கியமான விஷயம் ஆர்கே சொன்னபடி யூபியில வந்து ஒரு அக்ரிமெண்ட்ங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து டெல்லி அக்ரிமெண்ட் அதே மாதிரி, ஏன்னா டெல்லி அக்ரிமெண்ட் வந்து குஜராத்துக்கும் போயிருச்சு. குஜராத்ல வந்து போன சட்டமன்ற தேர்தல் வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா பிஜேபி பதவிக்கு வந்திருக்க முடியாது. அப்ப இன்னைக்கு ஒன்னா இருக்காங்க அப்படிங்கும்போது குஜராத்லயும் பிஜேபிக்கு வந்து ஒரு சரிவை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத. அதனால சரியான பாதையை நோக்கி இப்பதான் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் விரைந்து பயணித்திருக்கிறார்கள் என்பது உண்மை. இன்னும் சற்று விரைவாக போனால் வாட் மேட்டர்ஸ் வந்து பூனே மூணு பேர் தான். இதுல மகாராஷ்டிரம் பிரச்சனை இல்ல, பிரச்சனை இருந்தது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கூடயும் இவங்க மம்தா பானர்ஜி கூடயும் அகிலேஷ் யாதவ் கூடயும், அதுல மூணுல ரெண்டு ஏற்கனவே சரி பண்ணிட்டாங்க, அடுத்து மம்தா பானர்ஜி அவங்க சரி பண்ணிடுவாங்க. அவ்வளவு எளிதா இருக்குன்னு நினைக்கிறீங்க, ராமசாமி என்ன நினைக்கிறாருன்னு பாக்கலாம். ராமசாமி எப்படி பாக்குறீங்க? சுருக்கமா முதல் கட்ட கருத்து எடுத்துக்கிறேன், திரு நாராயணசாமி வேற ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்துக்கணும், உங்க கருத்துக்களையும் கேட்டு நான் அவர்கிட்ட போவேன். எஸ், பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். நாராயணசாமியா அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், அதனால் அதில் நான் மாற்றுக்கருத்து அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை, எனக்கு வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் பேசுகிறதுக்குன்னு ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்க அரேஞ்ச்மெண்ட்டே அவர்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது மூன்று இடங்களில் கூட்டணி கிடையாது, கோவால கூட்டணி கிடையாது, சண்டிகர்ல கூட்டணி கிடையாது, பஞ்சாப்ல கூட்டணி கிடையாது, எதிரும் எதிரமாக போட்டியிடுவார்கள். ஆனா அவர்கள் வந்து தில்லியிலும் குஜராத்திலும் ஒன்றாக இணைந்து போட்டியிடுவார்கள் அப்படின்றது. அப்படின்ற போது ஒரு சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட், அதை கூட்டணி அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல. நான் காரணம் என்னன்னு சொல்றேன், இருக்கு நான் நடைமுறையில் இருக்கிறது தான், நான் அது ஏன் அது கூட்டணி கிடையாது அப்படின்றத சொல்றேன். ஏன்னா அங்க அவங்க கேம்பெயின் பண்ணும் போதே இன்னொரு கட்சியை குறை கூறி, அதாவது இன்னைக்கு கூட்டணி அப்படின்னு சொல்றாங்கன்னா அட்லீஸ்ட் கொள்கை மீது அவங்க வந்து ஒற்றுமை இல்லாம இருக்கலாம். ஒரு சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, அவர்களுக்கு ஒருமித்த இலக்கு இன்று ஆட்சியை அடைய வேண்டும், நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டாம் அப்படின்ற இலக்காக இருக்கலாம். ஆனால் அவர்கள் போட்டி இடாமல் இருந்தாலும் இல்ல போட்டி இட்டாலும் இன்னொரு கட்சியை குறை கூறாம இருக்கணும். ஆனா அவர்கள் அங்க போட்டி இடும் போதே அந்த இன்னொரு கட்சியை குறையாக கூறிதான் போட்டியை இடுகிறாங்க. எதிர்ப்பு பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை வரையில தான் இவங்க இணையறாங்க. அப்ப பரப்பரை பெருமளவு போட்டியிடும் குறை சொல்ல மாட்டேன். ஆர்கே அவர்கள் என்னோட நண்பர், அவர் சொல்ற கருத்துல ஒருமித்த கருத்து இருக்கு, ஆனா நான் வந்து வேறு விதமாக வாக்களிக்க போறேன்னா அது வேற விஷயம். ஆனா நாங்க இரண்டு பேரும் நண்பர்கள் கிடையாது, நாங்க இரண்டு பேரும் கிடையாது, ஒரு குறையை கூறிக்கிட்டு அதற்கப்புறம் நான் கூட்டணி அப்படின்னு சொன்னா அது தவறான விஷயம், மெசேஜிங்கே தவறு. இரண்டாவது விஷயம், நான் நம்பர்ஸ் சொன்னேன், நம்பர்ஸ் என்ன அப்படின்ற போது நம்ம அகிலேஷ் யாதவ் அவர்களோட நம்பர்ஸ் எடுத்துப்போம். அவர் அதிகபட்சமா பெற்ற வாக்கு சதவீதம் போன சட்டம் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடிக்கு இப்ப 32%, காங்கிரஸ்க்கு 1%, ரெண்டு சேர்த்தா இவ்வளவுதான். ஆனா தொகுதி வாரியா அந்த ஈக்குவேஷன் மாறும், சில தொகுதிகளில் சமாஜ்வாதியும் காங்கிரஸும் ஒன்னா நிற்கும் போது அவங்களுடைய ஸ்ட்ரென்த் கூடுதலாக இருக்கும் பிஜேபியை விட. அந்த மாதிரி தானே அதை பார்க்க வேண்டியது இல்லையே? அதனால தான் நான் சொன்னேன், நான் வந்து காங்கிரஸ் எப்பவுமே அதிகபட்சமா பெற்றதை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றேன். காங்கிரஸ் தனியாக இருக்கட்டும், காங்கிரஸ் எஸ்பியோட சேர்ந்து இருக்கட்டும், ஒரே ஒரு தொகுதி சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சில நான் எக்ஸ்பிளைன் அதிகமா இல்ல, நான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றேன். போன நாலு தேர்தல்கள்ல அவங்க எல்லா காம்பினேஷனும் ட்ரை பண்ணாங்க, பிஎஸ்பி எஸ்பி ஒன்னா இருந்தாங்க, பிஎஸ்பி எஸ்பி காங்கிரஸ் ஒன்னா இருந்தாங்க, எஸ்பி காங்கிரஸ் ஒன்னா இருந்தாங்க, காங்கிரஸ் தனியா இருந்தாங்க. சோ எல்லா காம்பினேஷனும் வந்துருச்சு போன நாலு தேர்தல்கள்ல. அப்ப அந்த நாலு தேர்தல்ல இருக்க நம்பர்ஸ் வந்து அதிகபட்சமா நீங்க எந்த நம்பர் எடுத்துட்டீங்களோ எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிக்கும் சொல்றேன், ஓவரால் ஸ்டேட் சொல்லல, அந்த கான்ஸ்டன்சிக்கு எடுத்துக்கிட்டு நீங்க அதுல எஸ்பி ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டதையும் எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கிட்டு பிஜேபி அந்த இடத்துல குறைஞ்சபட்சமா எடுத்துக்கிட்டீங்கனாலே நம்ம 80ல அவங்களுக்கு 71 பாஜகவுக்கும் 9 தான் எஸ்பி காங்கிரஸ் கூட்டணிக்கு அப்படின்றது வரதுதான் சொல்றேன். நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னமும் கம்மியா தான் இருக்கு. நான் வந்து அவங்களுக்கு 80ல 0 நான் 80 அப்படின்ற மாதிரி ஆர்கியுமெண்ட் பொலிட்டிக்கலா நான் ப்ளேஸ் பண்ணல. ஆனா உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு மாநிலத்துல பிஜேபி மேக்ஸிமம் நம்பர்ஸ் வச்சிருக்காங்க, இப்ப அவங்களுக்கு கூடுறத விட இந்த காம்பினேஷனுக்கு கூடுறதுங்கிறதுக்கான வாய்ப்புகளும் பாசிபிலிட்டிஸும் இருக்கும். அப்ப வந்து இதே அரித்மெட்டிக் வந்து தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணும்போது மற்ற கட்சிகள் சேரும்போது
நிச்சயமா தமிழ்நாட்டில் இல்ல, தமிழ்நாட்டில் இரண்டு இடமோ மூன்று இடமோ வெற்றி பெற்றாலும் கூட, வேறு கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட அது வெற்றி தான். சோ இங்க மட்டும் ஒரே தொகுதி. இப்ப அந்த தொகுதியில் காங்கிரஸ்க்கு என்ன வாக்கு வங்கி, திமுகவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு வாக்கு வங்கின்னு நம்ம ஆட் பண்ணும். அதுவே வேற ஒரு தொகுதியில் மாறும், மேற்கு மண்டலத்துக்கு வரும்போது மாறும், அதோட காம்பினேஷன் மாறும் இல்லையா? நான் மாறும், நீங்க சொன்னது இங்க வந்து இரண்டோ அல்லது மூன்று தொகுதிகளோ மட்டும்தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க. ஜெயித்தாலும் வெற்றி தான் நான் சொல்றேன், ஜெயிப்பாங்கன்னு சொல்ல வரல. அது வந்து ஜெயித்தாலும் நான் அப்போ இங்க வந்து அந்த ஆட்ஸ் வந்து 40ல வந்து 2 ஆர் 3 இருக்கும் போது அங்க மட்டும் 80ல இருந்து அது உடனே 40ஆ மாறாது. மணிகண்டன் இல்ல, திரு மையப்பன் சொன்னதுல இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில வந்து முதல்ல ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்து இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க சேர்ந்து இல்ல. அவங்க இவங்களுக்கு இருந்த வாக்குகள் வந்து ஸ்பிளிட் ஆகுது, அங்க வந்து காங்கிரஸும் அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு சேர்ந்து வர்றாங்க. இது ரெண்டும் எப்படி ஐடென்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்ல முடியும்? கண்டிப்பா சொல்ல முடியாது. Today's political situation is different. 2014, 19, 2017, 22. நாலு காம்பினேஷனுமே இருந்துருச்சு. இப்போ நாலு காம்பினேஷன்ல அவங்களோட பெஸ்ட் காம்பினேஷன் சூஸ் பண்ணிக்கிட்டோம், இல்லை இண்டிபெண்டா பெஸ்ட் எடுத்து பெஸ்டோட ஆட் பண்ணிக்கிட்டோம், அப்பவும் அவங்க நம்பர்ஸ் வரலன்னு தான் சொல்றேன். கணக்கு வந்து தேர்தல்கள் நடக்கிறது இல்ல, இண்டிபெண்டன்ட் வந்து நீங்க சேர்த்து பாருங்க அப்படின்னு அந்த கணக்கு நடக்கிறது இல்ல. ஓகே, ரைட், பேச